நம்முடைய ராமநாதபுரம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, செயலாளர் மதிப்புமிகு மருத்துவர் ஐயா அவர்களே, இன்று நடந்து கொண்டிருக்கின்ற மகாகவி பாரதி விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு அம்மா அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மரியாதைக்குரிய சக்கரக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களே, பட்டணம் காத்தான் ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா அவர்களே, கவியரங்கத்தில் கவிதைகளால் விளாசிய கவிஞர் பெருமக்களே, மற்றும் அரங்கம் நிறைந்துள்ள பாசமான பாரதி சொந்தங்களே, அன்பான மாணவ செல்வங்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஆதிரை திருநாள் ஒன்றிற் சங்கரன் ஆலயத்தொரு மண்டபந்தண்ணில் யான் சோதி மானோடு தன்னந்தனியனாய் சொற்கள் அடியிருப்ப மற்ற ஆங்கவள் பாதி பேசி மறைந்து பின் தோன்றி தன் பங்கைய கையில் மை கொணர்ந்தே ஒரு சேதி நெற்றியில் பொட்டு வைப்பேன் என்றாள் திலகமிட்டனள் செய்கை அழிந்தனன். ஒரு நிமிஷம், கவிதை சொன்னோம். ஆதிரை திருநாள் ஒன்றில், திருவாதிரை திருநாள் ஒன்றிலே திருஞான சம்பந்தர் குழந்தை பருவத்திலே, திருஞான சம்பந்தர் குழந்தையாய் இருக்கும் பொழுது அவருக்கு பார்வதி தேவியார் தாயாக வந்து ஞானப்பால் ஊட்டியது போல, அதே போன்ற ஒரு திருவாதிரை திருநாளில், அதே போன்ற ஒரு திருவாதிரை திருநாளில் பாரதி பிள்ளை பிராயத்தில் இருக்கும் பொழுது அதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. அதைத்தான் பாரதி சுயசரிதையில், பத்தொன்பதாவது கவிதையில் எட்டு வரியில் தொட்டு காட்டினான். ஆதிரை திருநாள் ஒன்றில் எப்படி திருஞான சம்பந்தருக்கு பார்வதி தேவியார் தாயாக வந்து ஞானப்பால் ஊட்டினாரோ, அதே மாதிரி பிள்ளை பிராயத்திலே இருந்த அந்த பாரதிக்கு அவனுடைய விளையாட்டு தோழியாக வந்து பராசக்தியானவள் நெற்றியிலே திலகமிட்டனள். ஒரு நாள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது விளையாண்டுகிட்டு இருக்கிறான் அந்த தோழியோடு, இங்க எட்டையாபுரத்தில் உள்ள சங்கரன் ஆலயத்தில், சிவன் கோவிலில், எட்டையாபுரம் பாரதியார் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பெருமாள் கோயில், கொஞ்சம் தள்ளி இருக்கிறது சிவன் கோயில், சிவன் கோவிலில் அவனுடைய விளையாட்டு தோழியோடு விளையாண்டு கொண்டிருக்கிறான். அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அந்த தோழி சொல்றா, சுப்பையா சுப்பையா, நீ கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்துகிட்டு இருப்பையா, நான் வீட்டில் போய் தண்ணி குடிச்சுட்டு வருவானா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இவன் சரின்னு உட்கார்ந்துருக்கான் நம்ம சுப்பையா, உட்கார்ந்துருந்தா கொஞ்ச நேரத்தில் வர்றான் அந்த தோழி, கையை மூடிக்கிட்டு கையில் மை கொண்டுகிட்டு வர்றான், கையிலே பங்கைய கையிலே மை கொணர்ந்தாள் ஒரு சேதி நெற்றியிலே பொட்டு வைப்பேன் என்றாள், வச்சா திலகம் இட்டாள், திலகம் இட்டதுதான் தாமதம், இவன் மெய்மறந்து அப்படியே மயங்கி விழுந்து விட்டான், மயங்கி படுத்து விட்டான். அப்புறம் அப்படியே படுத்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தோழி வர்றா, வந்து இவன் தூங்குறத பார்த்துட்டு, சுப்பையா சுப்பையா எந்திரி, என்ன இது, அதுக்குள்ள தூங்கிட்ட, நான் போகும்போது முழிச்சுக்கிட்டு இருந்த இல்ல, இங்க பாருறா இப்ப நெத்தியில பொட்டெல்லாம் வச்சிருக்க, நீ மட்டும் கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டியாக்கும் அப்படின்னா. இவனுடைய பார்வையே வித்தியாசமாக இருந்தது அந்த குழந்தை சுப்பையாவுடைய பார். என்னது, நான் போய் நெத்தியில பொட்டு வச்சேனா, ஏட்டே நீ தானே எனக்கு வந்து நெத்தியில பொட்டு வச்ச, நான் வச்சனா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனல தண்ணி குடிச்சிட்டு வர்றேன், போய் சோத்தவும் தின்னுட்டு நான் இப்பத்தானே வர்றேன், நான் இங்க உனக்கு நெத்தியில பொட்டு வச்சேன். யார் வச்சது, பராசக்தியானவள் அவனுடைய தோழியாக வந்து அவனுக்கு நெற்றியிலே திலகமிட்டனள். இது அவனுடைய பிள்ளை பிராயத்திலே நடந்தது. பாரதியினுடைய பிள்ளை பிராயத்திலே ஒரு நாள் அவனுடைய தோழியோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அது இந்த அற்புதம், பின்னாளில்
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் பாரதி, பாரதியோடு பாரதியை யார் மாமாவென்று வாய் நிறைய அழைப்பாரோ, பாரதியால் யார் மாப்பிள்ளை வாழ் என்று உரிமையோடு கொண்டாடப்படுவாரோ கொண்டாடப்பட்டாரோ அந்த தேசபக்தர் தியாக வேங்கை வாஊசிக்கும் பாரதிக்கும் ஒரு உரையாடல் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. அந்த பேச்சின் போது ஒரு அற்புதம் கிடைத்தது. அதுதான் ஒரு அற்புத கவிதை. அதை வாஊசி கண்ட பாரதி என்ற கட்டுரையில் வாஊசி சொல்லுகிறார், ஒரு நாள் மாமா அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, வாஊசி சொல்லுகிறார், ஒரு நாள் மாமா அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது இத்தாலி நாட்டு தேசாபிமானி மாஜினியின் தேச ஊழிய யவ்வன இத்தாலி சங்கத்தின் அங்கத்தினர்கள் அங்கத்தினராக சேர்ந்தவர்கள் செய்து கொள்ளும் விசுவாச பிரமாணத்தை ஆங்கில பாஷையில் மாமா அவர்கள் எனக்கு படித்து காட்டினார். அதை கேட்டதும் நான் சொக்கி போனேன். அதை தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்க மாமா அவர்களிடம் வேண்டினேன். என்னுடைய விருப்பத்தை ஏற்று மாமா அவர்களும் அன்றே அந்த இடத்திலேயே அதை தமிழில் அற்புதமான ஒரு கவிதையாக செய்து கொடுத்தார். அதுதான் பேரருட்கடவுள் திருவடி ஆணை என தொடங்குகின்ற கவிதை. அது மாப்பிள்ளையின் விருப்பத்திற்கு இணங்க அந்த கவிதை செய்யப்பட்டதால் அந்த கவிதை மாப்பிள்ளையின் விருப்பம் என்று நான் சொல்லிக்கிட்டேன். அந்த கவிதை தேசபக்தி பாடல்கள் வரிசையிலே 50வது கவிதையாக இருக்கும். மாஜினியின் சபதம் பிரதிக்கணை என்று. இங்கே யாரும் பாரதியார் புத்தகம் கவிதைகள் புத்தகம் கொண்டு வந்திருந்தா அந்த பகுதியை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டே வாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் 108 வருஷத்துக்கு முன்னால் செய்யப்பட்ட கவிதை அது. இன்றைய காலகட்டத்திற்கும் இந்த தேசத்திற்கு பொருத்தமான கவிதை. ஒவ்வொரு தேசாபிமானியும் செய்ய வேண்டிய எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி அந்த கவிதை. யாராவது யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ வச்சிருக்கிறவங்களாம் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கவிதையை எடுத்து வாசியுங்கள். ஆண்மை ஊட்டும், தேசாபிமானிகளுக்கு ஆண்மை ஊட்டும் கவிதை அது. அந்த கவிதையை பார்த்து கொண்டே வாருங்கள். பேரருட்கடவுள் திருவடி ஆணை பிறப்பளித்தமையெல்லாம் புறக்கும் தாரணி விளக்கம் என்னரு நாட்டின் தவப்பெயர் அதன்மிசை ஆணை. பாரவெந்துயர்கள் தாய் திருநாட்டின் பணிக்கென பல்வித துளன்ற வீரர் நன்னாடு வாழ்கன வீழ்ந்த விழுமியோர் திருப்பெயர் ஆணை. ஈசன் இங்கெனக்கும் என்னுடன் பிறந்தோர் யாவர்க்கும் இயற்கையின் அளித்த தேசம் இன்புருவான் எனக்கவன் பணித்த சீருயர் அறங்களின் ஆணை. மாசரும் நற்றாயினை பயந்தன் ஒழிக்கலாம் உயர்வுளாம் நாட்டின் ஆசை இங்கெவர்க்கும் இயற்கையாம் என்றோ அத்தகைய அன்பின் மீதானை. தீயன புரிதல் முறைதவிர் உடைமை செம்மைதீர் அரசியல் அநீதி ஆயவற்றின் நெஞ்சு இயற்கையின் எய்தும் அரும் பகை அதன் மிசையானை. தேயம் ஒன்றற்றேன் நற்குடிக்குரிய உரிமைகள் சிறிதெனும் இல்லேன் தூய சீருடைத்தாம் சுதந்திர துவசம் துளங்கிலா நாட்டிடை பிறந்தேன் மற்ற நாட்டவர் முன் நின்றிடும் பொழுது மண்டும் என் வெட்கத்தின் ஆணை. முற்றிய வீடு பிறர்க்கென படைப்புற்று அச்செயல் முடித்திட வலிமை அற்றதால் மருகும் என் உயிர் கதனில் ஆர்ந்த பேராவலின் ஆணை. நற்றவம் புரிய பிறந்ததாயினும் இந்நலனரும் மடிமையின் குணத்தால் வலி இழந்திருக்கும் என்னுயிர் கதனில் வளர்ந்திடும் ஆசை மீதானை. மலிவுறு சிறப்பின் எம்முடை முன்னோர் மாண்பதன் நினைவின் மீதானை. மெலிவுடன் இந்நாள் யாங்கள் வீழ்ந்திருக்கும் வீழ்ச்சியின் உணர்ச்சி மீதானை. பொலிவுறு புதல்வர் தூக்கினில் இறந்தும் புன்சிறை களத்திடை அழிந்தும் வேற்று நாடுகளில் அவர் துறத்துண்டும் மெய்குலை நிறந்துமே படுதல் ஆற்றகிலாராய் எம்மரு நாட்டின் அன்னை மாறலும் கண்ணீரானை. மாற்றலர் எங்கள் கோடியர் கிளைக்கும் வகுக்கோணா துயர்களின் ஆணை. ஏற்ற இவ்வாணை அனைத்தும் மேற்கொண்டே யான் செய்யும் சபதங்கள் இவையே. கடவுள் இந்நாட்டிற்கு இந்ததோர் புனித கட்டளை தண்ணினோம் அதனை திடனுற நிறுவ முயலுதல் மற்ற தேசத்தே பிறந்தவர்க்கெல்லாம் உடனுறு கடமையாகும் என்பதினும் ஊன்றிய நம்புதல் கொண்டும்
தடநில மிசையோர் சாதிய இறைவன் சமைகன பணிப்பனேல் அதுதான் சமைதலுக்குரிய திறமையும் அதற்கு தந்துளன் என்பதை அறிந்தும் அமையும் அத்திறமை ஜனங்களை சாரும். அன்னவர் தமக்கென தாமே தமையலதெவர்கள் துணையும் இல்லாது தம்மரும் திறமையை செலுத்தல் சுமையன பொறுப்பின் செயத்தின் கதுவே சூழ்ச்சியாம் என்பதை அறிந்தும் கருமமும் சொந்த நலத்தினை சிறிதும் கருதிடாத அழித்தலும் தானே தருமமாம் என்றும் ஒற்றுமையோடு தளர்விலா சிந்தனை குழலே பெருமைகொள் வலியாம் என்றுமே மனதிற் பெயர்ந்திடா உறுதி மேற்கொண்டும் அருமைசால் சபதம் இவை புரிகின்றேன் ஆணைகள் அனைத்தும் முற்கொண்டே என்னுடன் ஒத்த தருமத்தை ஏற்றோர் இயைந்த இவ்வாலிபர் சபைக்கே தன்னுடல் பொருளும் ஆவியும் எல்லாம் தத்தமா வழங்கினேன். எங்கள் பொன்னுயர் நாட்டை ஒற்றுமை உடைத்தாய் சுதந்திரம் பூண்டதுவாகி இன்னுமோர் நாட்டின் சார்பிலதாகி குடியரசு என்றதாய் இலக இவருடன் யானும் இணங்கியே என்றும் இதுவலர் பிற தொழில் இளனாய் தவறரு முயற்சி செய்திடக் கடவேன். சந்ததம் சொல்லினால் எழுத்தால் அவமறு செய்கை அதனினால் இயலும் அளவெலாம் எம்மவர் இந்த நவமுரு சபையின் ஒரு பெருங்கருத்தை நன்கிதின் அறிந்திடப் புரிவேன். உயரும் இந்நோக்கம் நிறைவுற இணக்கம் ஒன்றுதான் மார்க்கம் என்பதுவும் செயம் நிலையாக செய்திடற்கு அறமே சிறந்ததோர் மார்க்கம் என்பதுவும் பெயர் வர எங்கள் நாட்டினர் மனதில் பேணுமாறு இயற்றிடக் கடவேன். அயலொரு சபையில் இன்றுதோர் என்றும் அமைந்திடாது இருந்திடக் கடவேன். எங்கள் நாட்டொருமை என்னோடும் குறிக்கும் இச்சபை தலைவராய் இருப்போர் தங்கள் ஆக்கினைகள் அனைத்தையும் பணிந்து தலைக்குளர்கென்றுமே கடவேன். இங்கெனது ஆவி மாய்ந்திடுமேனும் இவர் பணி வெளியிடாதிருப்பேன். துங்கமார் செயலார் போதனையாலும் இயன்றிடும் துணை இவர் கழிப்பேன். இன்றும் என் நாளும் இவை செய்ய தவறேன் மெய்யிது மெய்யிது இவற்றை என்றுமே தவறி இழைப்பனேல் என்னை ஈசனார் நாசமே புரிக அன்றியும் மக்கள் வெறுத்தென இகழ்க அசத்திய பாதகன் சூழ்க நின்ற தீ எழுவாய் நரகத்தின் வீழ்ந்து நித்தம் யான் உழலுகம் அன்னோ பேசி நின்ற பெரும் பிரதிக்கினை மாசிலாது நிறைவுறும் வண்ணமே ஆசி கூறி அருளுக ஏழை ஏற்கு ஈசன் என்றும் இதயத்து இலகிய இதுதான் அந்த உறுதிமொழி கவிதை. ஏறக்குறைய இதே போன்ற ஒரு உறுதிமொழி கவிதையைத்தான் நம்மோடு நம்மளாக வாழ்ந்து காட்டிய வாழ்ந்து வரலாறாகிய அப்துல் கலாம் அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் மாணவர்களுக்கு மத்தியிலும் இளைஞர்களுக்கு மத்தியிலும் இதே போன்ற உறுதிமொழியைத்தான் எடுக்க சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த உறுதிமொழி மக்களிடத்திலே ஆண்மையை ஊட்டக்கூடிய உறுதிமொழி. ஆண்மை என்றால் ஆண்மை சொல்லுவாங்க, ஆண்மை தவறு என்ன அர்த்தம், உண்மை நேர்மை ஒழுக்கம் உழைப்பு சத்தியம் என்ற இந்த நற்பண்புகளின் ஒட்டுமொத்தமான ஒரு சொல் தான் ஆண்மை. அதனால் தான் கீதையில சொன்னா மக்களிடத்திலே நான் ஆண்மையாக இருக்கிறேன் என்று. Good characters, when wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When good character is lost, everything is lost. அந்த குட் கேரக்டர்ஸ்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருந்தால் சூனியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும். அப்படி சூனியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் வாராது வந்த மாமணி போல் அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக அக்னி சிறகுகளை விரித்தார். இளைஞர்களையும் மாணவர்களுக்கும் மத்தியிலையும் போய் அவர் சொன்னதுக்கு காரணம் இது போன்ற விஷயங்கள் மாணவர்கள் இடத்தில் வர வேண்டும் என்பதற்காக. அக்னி சிறகும் அக்னி குஞ்சுகளும் வேறு வேறல்ல. அதனால் அந்த அக்னி சிறகுகளின் அக்னி குஞ்சுகளின் இந்த சொந்தங்கள் நிறைந்த இந்த இடத்தில் இந்த கவிதையை வாசிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. அதனால் இங்கே வந்து இந்த வாய்ப்பினை, இப்படி ஒரு அருமையான ஒரு பொன்னான வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நம்முடைய ராமநாதபுரம் தமிழ்ச் சங்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.